அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் தானே ப்ரோ, உங்கள் டீம் பசங்க உங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? அப்ரேல் சீசனில் இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். ஏன்னா என் டீம் பசங்களாம் எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, மேனேஜர் அப்படின்னு சொன்னால் கூட இவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்துடும், மேனேஜன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நானுமே வாங்கடா டெவலப்பன் டெஸ்டன் அந்த மாதிரி ஒரு கலவையான டீம் என்னோடய டீம். பட் பீங் எ ப்ராஜெக்ட் மேனேஜர் இன் ஐடி இஸ் வெரி டஃப். ஏன்னா ஒருத்தன் லைஃப்பில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறனாலே உனக்கு ஒரு 35 வயசு ஆகிருக்கும் இல்லையா ஐடியில் இருந்து வந்து. உடனே நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஆகலாம், 25 வயசில் ஐஎம்லாம் படிச்சுட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக வராங்களே, அவன் 28 வயசில் டிப்ரெஷன் வந்து கஞ்சா அடிக்கமே அவளுக்கு போயிடுவான். அவன் போலனாலும் பாலிட்டிக்ஸ் பண்ணி நாங்கள் போக வைப்போம். ஏன் ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரானா ஒரு 35 வயசு ஆயிருக்கும், டீமில் யாரு கூடயுமே சேர முடியாது ப்ரோ. ஏன்னா ஃப்ரெஷர் பசங்க கூடலாம் பேசியிருந்தீங்கன்னா, யோ மிலிட்ரி நீ என்ன அங்கே அப்படின்னு விரட்டி விட்ருவாங்க. சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் அந்த வேவ்ல செட்டே ஆகாது. ஏன்னா என் டீம்லலாம் இப்போ ஒரு இன்டர்ன் பையன் எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராம் இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ராம் சீக்கிரம் போகணும்னு சாட்டில் கேட்டான். ஏன் மேன் கோ கோ ஹாவ் அ குட் டைம் அப்படின்னு ரிப்ளை போட்டேன். அதுக்கு வந்து அவன் யூ ஆர் த பெஸ்ட் ராம் அப்படின்னு ஒரு ரிப்ளை போட்டு அது கூட வாயை குவிக்கச்சு அந்த ஹார்ட்டின் வழியே வரும் தெரியுமா, அந்த எமோஜி 3 அனுப்பியிருக்கான், எனக்கு அனுப்பியிருக்கான். நான் அந்த எமோஜி ஒய்ஃபுக்கு அனுப்பினாலே 1 வீக் யோசிப்பேன், ஷையாக ஃபீல் பண்ணுவேன் என் சொந்த ஒய்ஃபுக்கு. அவன் எனக்கு அனுப்பியிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க கூட சேர முடியாது. ஸோ கம்பெனியில் அந்த ஹையர் லெவலில் லீடர்ஷிப் லெவலில் விபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க கூடலாம் பேசுத்தலன்னா அவங்க பக்கத்தில் போனாலே போப்பா, வீட்டில் யாராவது பெரிய மனுஷங்க இருந்தால் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு தட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. யாரு கூடயும் சேர முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்காது, வெளியே ஈஸியாக வேலை கிடைக்காது, ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். பர்சனல் லைஃப்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும், நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்போம், நத்திங் இன்ட்ரெஸ்டிங் தேர். ஏன் 1-2 குழந்தை வந்திருக்கும், அதுக்கு டயப்பர்ஸ் வாங்குறது, பேம்பர்ஸ் வாங்குறது, லாட் ஆஃப் ஷிட்டி திங்ஸ் வில் பி டூயிங் இன் லைஃப். கரெக்டாக அது வந்து அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் செட் ஆகுறனா ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா தான் ஒருத்தனுக்கு அவன் லைஃப்பில் நடக்கிறத தவிர வெளியே நடக்கிறதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 35 வயசு 40 வயசான ஃபேஸ்புக்கிலலாம் பாருங்கள், திடீர்னு மேரத்தான் ஓடுவாங்க, 1.1 கிலோமீட்டர் மேரத்தான், 2.4 கிலோமீட்டர் மேரத்தான், சைக்கிளிங் போவாங்க, ஒரு கேமரா வாங்கிட்டு டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு கிளம்புவாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க போகிறேன்னு கிளம்புவாங்க ஒரு 40 வயசு 35 வயசில். ரொம்ப முத்தி போச்சு, கபசுரக்கூடிய நீரே கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது, ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் கூட பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டெலாம் ஒருத்தன் இருக்கான், என் பக்கத்து டீமோட ப்ராஜெக்ட் மேனேஜர், அவன் 38 வயசு 7 அடி உயரம் இருப்பான், என்னோட பெரிய தாடிலாம் வச்சிருப்பான். இப்போ திடீர்னு நான் மியூசிக் கற்றுக்க போகிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு வயலின் வாங்கிட்டு மியூசிக் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிட்டான். டொயின் 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 அவன் கூட மியூசிக் கற்றுக்கிற அவனோட பேட்ச்மேட் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 வயசு 6 வயசு சின்ன சின்ன பசங்க. இவனும் நடுவில் போய் உட்காந்து டொயின் 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 வாசிட்டு இருக்கான். 6 மாதங்க 6 மாதம் அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாமல் எல்லா கிளாஸும் போனான். அவன் கூட இருந்த சின்ன பசங்களை சிங்கப்பண்ணிலாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டொயின் டொயின் இவனும் ஓரளவு வந்துட்டான். இப்போ எங்கள் ஏரியாவில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எந்த பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்னாலும் அவனை கூப்பிட்டு வாசிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரிஞ்ச ஒரே பாட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ மட்டும்தான், வேறு ஒன்றுமே தெரியாது. என்னடா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்துட்டு இப்படி மானத்தை வாங்குறியா, நல்லா கற்றுக்கூடா, நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வாசிடா அப்படின்னு கற்றுக்கிற மச்சான் அப்படின்னு அடுத்த 6 மாதம் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாமல் போனால் இப்போ வாசிடா அப்படின்னா இப்போ தான் மே காட் பிளஸ் யூடியருக்கு வந்திருக்கான். ரொம்ப கஷ்டம். பட் இதுலேருந்து நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்னென்னா 35 வயசு 40 வயசில் ஒருத்தன் ஒரு புது விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறான்னா அவனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ ஹலோ வேர்ல்டுலாம் கற்றுக்கவே 6 மாதம் ஆகும். ஆனால் இது தெரியாமல் ஒவ்வொரு ஐடி கம்பெனிலையும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லீடர் 35-40 வயசில் இருக்கவங்கள பிடிச்சி மெஷின் லேர்னிங் படி, அனாலிட்டிக்ஸ் படி, அஜைல் படி, டெவ்ஆப்ஸ் படி, சர்டிஃபிகேஷன் படி, அத்தைப்படி, மயிரப்படினா எப்படி சார் படிக்க முடியும்? என்ன பண்றதுன்னே தெரியல. அதுவும் இந்த லாக்டவுன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டீமை ஹேண்டில் பண்றது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரொம்ப கஷ்டமான விஷயம். என் பாஸ்லாம் என்கிட்ட வந்து நீ டீம் பசங்களுக்கு வேலையை தாண்டி வரதாவது கொடுத்து மோட்டிவேட் பண்ணு, வேலையை தாண்டி வரதாவது கொடுத்து மோட்டிவேட் பண்ணுன்னாரு. ஆனால் அந்த நான் எனக்கு வேலை மட்டும் தான் கொடுக்குறாரு, வேற எதுவும் கொடுக்குறது இல்லை. ஸோ நான் வேல
அப்படியே மோட்டிவேஷன் டிப்பாச்சுன்னா சூழ்நிலை போட்டு பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கடா அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் டீம் பசங்க அவங்க யார் யாரெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கும் அதே யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோடய அமேசான் பிரேம் யூஸ் ஐடி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறான்னு எனக்கே தெரியல. ஆனால் மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இல்லாத ஒரு ப்ராப்ளம் அமேசான் பிரைமில் என்ன அப்படின்னா, அவங்க உங்களோட யூஸ் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஜாமானாக ஆர்டர் பண்ணலாம். என்னோடய ஆர்டர் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டமானதுலேருந்து காண்டம் வரைக்கும் கண்டதையும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதாவது அவன் அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தான், ஸோ நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு என்னோடய அட்ரஸ்க்கு ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான்னு அந்த பில்லை வாங்கி பார்த்தா ஒரு மீன் பிடிக்கிற தூண்டிலும் 10 ஜட்டியும் ஒரே பார்சலில். என்னால் கார்லேட்டே பண்ண முடியல, ரெண்டையும் சேர்த்து எதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன்? ஜட்டி ஏதாவது கீழே போட்டு தூண்டில் வச்சு தூக்கலாம் நினச்சானா? என்னால் கார்லேட்டே பண்ண முடியல. சரி, நான் இருக்கிறது வேலைச்சேரியில். ஸோ டிசம்பர் மாதம் தூண்டில் கூட எங்கள் வீட்டிலருந்து எப்படியும் யூஸ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த லாக்டவுனில் 10 ஜட்டியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? போன பொங்கலுக்கு 2020 ஜனவரியில் வாங்கின 5 ஜட்டியே புதுசாக அப்படியே வீட்டில் இருக்குது. என் ஒய்ஃப் அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே இருக்குது, வேணால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கயிறு கட்டி மாஸ்காக போட்டுக்கவேன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அதனால் இப்போ தான் ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன், ஹவு டு மேக் மாஸ்க் ஃப்ரம் அன்யூஸ் ஜட்டிஸ் அப்படின்னு. பட் என்ன, அந்த கோர்ஸை படித்து முடிக்க எனக்கு ஒரு 6 மாதம் ஆகும், பிகாஸ் ஐ எம் அ ப்ராஜெக்ட் மேனேஜர்.